ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அண்ட் வித் அஜ்மல். நான் அஜ்மல் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி மூலமாக எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோக்கில் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, எஸ்ப்ரோ மேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி மூலமாக டெய்லி நம்ம வந்து ஆட்ஸ் வாட்ச் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது. ஸோ மதுரையில் உள்ள டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய இன்பாக்ஸ் வாங்க, நான் அனுப்பித்தரேன். நீங்கள் போய் செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த கம்பெனி மூலமாக நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து மொத்தம் 4 பிளான் இருக்குது. ஸோ 4 பிளானில் மினிமம் வந்து 10 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் வந்து 125 ரூபா வரைக்கும் நம்ம செல்ஃபாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இங்கே ரெஃபர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தேவையில்லை, ரெஃபர் தேவையில்லை. டெய்லி வந்து 2 மினிட்ஸ் தான் ஒர்க்கு. ஸோ இங்கே வந்து வெல்கம் கிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச், ஏர்பட்ஸு, கோல்டன் ஸ்மார்ட் வாட்ச், இந்த 3 டைப் ஆஃப் வெல்கம் கிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எப்படி கிடைக்குது, எப்படி இதில் ஏர்ன் பண்ணுறது, இதோட பிஸ்னஸ் பிளான் என்ன, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் பிளானை பற்றி பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்து இங்கே வந்து 4 பிளான் இருக்குது. இந்த எஸ்ப்ரோ மேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங்கில் 4 பிளான் இருக்குது. ஃபஸ்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் 500 ருபீஸ். செகண்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் 2500. அதுக்கப்புறம் கோல்டு 6000. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் 9950. அப்படி 4 பிளான் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளான். ஸோ இங்கே வந்து 500 ருபீஸ். ஸோ 500 ருபீஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா டெய்லி வந்து நமக்கு 10 ரூபா வரும். ஸோ நம்ம செல்ஃபாக ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 10 ரூபா வரும். நம்ம கீழே ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 500 பிளானில் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா டேரக்ட் ரெஃபலுக்கு வந்து 2 ரூபா டெய்லி கிடைக்கும். லெவல் 2லேருந்து லெவல் 10 வரைக்கும் பார்த்திங்கன்னா 0.50 வந்து நமக்கு டெய்லி வந்து கிடைக்கும், ஓகேவா? ஸோ இதான் வந்து பேசிக் பிளான். இந்த பேசிக் பிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வெல்கம் கிட்டும் வந்து கிடையாது, ரெஃபரல் வந்து மஸ்ட் கிடையாது. மினிமம் விட்ரவல் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா. அட்மின் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அட்மின் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 23% எடுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ செகண்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபா சில்வர் பிளான். ஸோ இந்த சில்வர் பிளானில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டெய்லி வந்து நமக்கு 50 ரூபா கிடைக்குது செல்ஃப் ஏர்ன் பண்ணுறது. ஸோ இந்த பிளானில் நம்ம யாரையாவது ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா டேரக்ட் ரெஃபல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா கிடைக்குது. டீம் வந்து பார்த்திங்கன்னா 2வது லெவல்லேருந்து 10வது லெவல் வரைக்கும் நமக்கு 1 ரூபாய் வந்து கிடைக்குது, ஓகேவா? ஸோ இதில் வந்து வெல்கம் கிட் வந்து இருக்குது. ஸோ என்ன கிட் அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச் அல்லது இயர்பட்ஸ், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து ரெஃபல் மஸ்ட் கிடையாது. ஸோ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய் விட்ராவல், 23% வந்து டேக்ஸ் வந்து எடுக்கிறாங்க, டேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து எடுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6000 ரூபா பிளான். ஸோ 6000 ரூபா பிளானில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நமக்கு செல்ஃபாக வந்து நமக்கு 100 ரூபாய் கிடைக்கும். ஸோ 6000 ரூபா நம்ம பிளானில் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா டேரக்ட் ரெஃபலுக்கு வந்து 20 ரூபா கிடைக்கும். லெவல் 2லேருந்து லெவல் 10 வரைக்கும் பார்த்திங்கன்னா 1.5 ரூபீஸ் வந்து கிடைக்கும் பெர் டே, ஓகேவா? ஸோ இங்கே சீலிங் வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபாய் இருக்குது. வெல்கம் கிட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் அல்லது ஸ்மார்ட் வாட்ச் ப்ளஸ் இயர்பட்ஸ் ரெண்டும் கிடைக்கும், அல்லது கோல்டன் ஸ்மார்ட் வாட்சில் ஒன்று கிடைக்கும், ஓகேவா? ஸோ நமக்கு கோல்டன் ஸ்மார்ட் வாட்ச் வேண்டாம் அப்படின்னா நார்மல் ஸ்மார்ட் வாட்ச் ப்ளஸ் இயர்பட்ஸ் ரெண்டுமே கிடைக்கும், ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் விட்ராவல் வந்து 300, டிடிஎஸ் டேக்ஸு, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து நமக்கு 23% எடுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பிளான். ஸோ 9950 ரூபா நம்ம கட்டணும் அப்படின்னா டெய்லி வந்து 125 ரூபா நமக்கு வந்து கிடைக்குது. டேரக்ட் ரெஃபலுக்கு வந்து 25 ரூபா கிடைக்குது. டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா, 2வது லெவல்லேருந்து 10வது லெவல் வரைக்கும் நமக்கு 2 ரூபா கிடைக்குது. ஸோ இங்கே வந்து வெல்கம் கிட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும், அதாவது நார்மல் ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்கும் ப்ளஸ் இயர்பட்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் கோல்டன் ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்கும். ஸோ எல்லாமே நமக்கு வந்து இங்கே கிடைக்குது. இங்கேயுமே வந்து ரெஃபரல் மஸ்ட் கிடையாது. மினிமம் பெட்ரோல் 300, அதுக்கப்புறம் டிடிஎஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 23% வரைக்கும் எடுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 4 பிளான். ஸோ இப்போ இந்த எஸ்ப்ரோ மேக்ஸில் வந்து எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, இதில் எப்படி ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளஸ் இதில் வந்து எனக்கு என்ன கிஃப்ட் கிடச்சது அப்படின்னு சொல்லியிருந்தும் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ப்ரோ மேக்ஸ்லேருந்து எனக்கு வந்த கொரியர், ஓகேவா? ஸோ மேலே வந்து 2ல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேர் இருக்குது. ஃப்ரம்ல வந்து பார்த்திங்கன்னா எஸ்ப்ரோ மேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங் மதுரை அப்படின்னு சொல்லி இருக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு வந்த கோல்டன் வாட்ச், ஓகேவா? ஸோ அல்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டு. ஸோ ஓப்பன் பண்ணி காமிச்சது நான் காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து ப்ராடக்ட், ஓகேவா?
ஸோ ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ட்ரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டான கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர், ஒயர்லெஸ் சார்ஜர்னால் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாட்ச் ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம நான் என்னோடய டீமில் வந்து சில பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டீமில் வந்து ரிசீவ் பண்ண ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ். ஸோ எனக்கு கீழே வந்து ஜாயின் பண்ண ஏன்னா டேரக்டும் இருக்காங்க, இன்டெரக்டும் இருக்காங்க. ஸோ செகண்ட் லெவல் தேர்ட் லெவலில் உள்ளவங்களும் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கு வந்து ப்ராடக்ட் வந்து பெண்டிங் இருக்குது, பாக்கி எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து டிலே ஆயிருக்கு, அது வந்து அவங்க சைடில் கம்பெனி சைட்லேருந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் டிலே ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் எண்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஓகேவா? ஸோ இது அவங்களோட லிஸ்ட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் நான் விட்ரால் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த எஸ்ப்ரோ மேக்ஸில் வந்து நான் எப்போ ஜாயின் பண்ணேன் அப்படின்னா நவம்பர் 26ஆம் தேதி ஜாயின் பண்ண, இன்னைக்கு கரெக்டாக ஒரு மாதம் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு விட்ராவல் வந்து 27ஆம் தேதி நான் கொடுத்தேன், சாரி 24ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். 24ஆம் தேதி 6000 ரூபா பிளானில் ஜாயின் பண்ணேன். ஸோ 27ஆம் தேதி ஃபஸ்ட்டு விட்ராவல் கொடுத்தேன் 300 ரூபா, அதுக்கப்புறம் 30, 4. ஸோ இந்த வழியில் எனக்கு கிட்டத்தட்ட 7 பேமெண்ட் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ 7 பேமெண்ட் சார்ஜ் 2973 ரூபா நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ அடுத்த விட்ராவல் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன், இன்றைக்கி கிறிஸ்மஸ் லீவ்னால இன்றைக்கி வந்து பேமெண்ட் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 48 ஹவர்ஸில் வந்து நமக்கு வந்து கிளியர் ஆயிடும் ஓகேவா? ஸோ கம்பெனி சொல்லுறதே அதுதான், நம்ம பேமெண்ட் போட்டோம் அப்படின்னா 48 ஹவர்ஸில் நமக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிசீவும் ஆகுது ஓகேவா? ஸோ இப்போ இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இதில் எப்படி வந்து நம்ம ஆட் பார்க்குறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் வந்து நம்மளோட குரூப்லேயும் கொடுக்குறேன், வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெஃபரல் ஐடி இதில் இருக்குது, என்னோடய பேர் கீழே வருது. ஸோ இதில் வந்து உங்களோட பேங்க்கில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி உங்கள் பேரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் ஃப்ரீ அப்படின்னு இருக்குது, அந்த ரெஜிஸ்டர் ஃப்ரீயை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜில் உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே காமிக்கும், அது ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க, காப்பியும் பண்ணிக்கோங்க ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணி உங்கள் ஐடியா வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுதான் ப்ரொசீஜர். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட நம்பர், ஸோ பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரபு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து எந்த பேக்கேஜுக்கான அமௌண்ட்டு நீங்கள் சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பேக்கேஜுக்கான அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் யூசர் ஐடி உங்கள் பேர் இது மூணுமே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுங்க, இன்ஸ்டண்ட்டாக ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜ் போடுறீங்களோ அந்த பேக்கேஜுக்கான அமௌண்ட்டு, இப்போ 500 போடுறீங்க அப்படின்னா 500, 2500 ரூபா போடுவீங்க 2500, 6000 ரூபா போடுறீங்கன்னா 6000, அதுக்கப்புறம் 9500 போடுவீங்க 9,590 ஓகேவா? ஸோ இதில் எந்த பேக்கேஜ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா பேக்கேஜும் 6000 ரூபா பேக்கேஜும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஓகேவா? கொஞ்சம் பெட்டர் பேக்கேஜ் ஓகேவா? ஸோ 2500 ரூபா போட்டிங்க அப்படின்னா டெய்லி 50 ரூபா வரும், 6000 ரூபா போட்டிங்க அப்படின்னா டெய்லி வந்து 100 ரூபா வரும் ஓகேவா? ஸோ 500 ரூபா பிளான் போட்டு உங்களுக்கு வந்து வழி அளவுக்கு யூஸ் இல்லை, டெய்லி 10 ரூபா வரும், 300 ரூபா வரும், 34 நீங்கள் வந்து விட்ரா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2500, 6000 இந்த ரெண்டு பிளானில் எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஓகேவா? இல்லை 9950 ரூபா போடுதோ அது கூட போட்டுக்கலாம் ஓகேவா? ஸோ இதை எனக்கு சென்ட் பண்ணுங்கள், உங்கள் ஐடியா வந்து இன்ஸ்டன்ட்டாக ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஐடியா வந்து எப்படி லாகின் பண்ணுறது, லாகின் பண்ணி எப்படி வந்து ஆட் பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியா நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உங்கள் ஐடியா ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே எதுவுமே காமிக்காது. ஸோ இது எல்லாமே வந்து பிளாங்காக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஐடி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீடியோ இருக்குது, மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீடியோ இருக்குது, இந்த வீடியோ கீழே வந்து சப்மிட் பட்டன் வந்து வரும் ஓகேவா? சப்மிட் பட்டன் வரல அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலைன்னு அர்த்தம், சப்மிட் பட்டன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு அர்த்தம் ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு வீடியோ இருக்குது, இதை வந்து ஜஸ்ட்டு ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து ஒரு 1.5 மினிட் வந்து ஓடும், இல்லைன்னா ஒரு 1 மினிட் ஓடும். ஸோ ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு எண்டு வரைக்கும் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பட்டன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ எனேபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணால் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாஸ்க்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா? வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஐடி வந்து உங்கள் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடும், உங்களுக்கான இன்கம் வந்து வேலெட்டில் ஆட் ஆயிடும் ஓகேவா? ஸோ வேலெட்டில் ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே சீலிங் வந்து உங்களுக்கு எவ்வளோங்கிறது இங்கே காமிக்கும். ஸோ 100 ரூபானா 100 ரூபான்னு காமிக்கும், இங்கே வந்து 100 ரூபா நீங்கள் எந்த பேக்கேஜ் போட்டிருக்கீங்களோ அந்த பேக்கேஜுக்கான அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும் ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ரெஃபர் லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது, ஹோம், ரெஃபர் லிங்க், வேலெட், ப்ரொஃபைல். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ரொஃபைலில் போங்க, ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் 2500 ரூபாய்க்கு மேலே உள்ள பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் வரணும் அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அட்ரஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இது வரும், அதாவது அந்த வெல்கம் கிட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஓகேவா?
ஸோ அதே மாதிரி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸையும் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு விட்ராவலும் எடுக்க முடியும், ஓகேவா? ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் ரெஃபர் லிங்க். ஸோ ரெஃபர் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஃபர் லிங்க் இங்கே வரும். காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதா இருந்தால் இன்வைட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படி விட்டுடலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மேலே உள்ள மூன்றாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வேலெட்டில் வந்து போனீங்க அப்படின்னா விட்ராவல், டெபாசிட், விட்ரா ஹிஸ்ட்ரி, டெபாசிட் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. ஸோ டெபாசிட் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோமோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே வந்து காமிக்கும். ஸோ இப்போ அது இதுவரைக்கும் கொடுக்கல, சாரி, அதாவது நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் இங்கே காமிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு வரல. ஸோ வரும்போது அது இங்கே வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேலெட்டில் விட்ரா இருக்குது, விட்ரவல் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ விட்ராவல் ஹிஸ்ட்ரி நான் காமிக்கிறேன். ஸோ நான் வந்து டோட்டலாக வந்து 7 பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 8th பேமெண்ட் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி 888 விட்ரா ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸ்னால இன்றைக்கி வந்து பேமெண்ட் இல்லை. ஸோ எனக்கு வரவண்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் போயிட்டு 692 எனக்கு வந்து வரவண்டி இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாளையில ஒரு 48 ஹவர்ஸுக்குள்ளே நமக்கு வந்து பேங்க்கில் வந்துடும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்ராவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வேலெட்டில் விட்ரா கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மகிட்ட ஒரு 300 ரூபாய் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே 300 ரூபான்னு காமிக்கும், எத்தனை அமௌண்ட் இருக்குது இங்கே காமிக்கும். நான் விட்ரால் பண்ணனால எனக்கு வந்து 0 இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் நம்மகிட்ட வந்து 500 ரூபாய் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து விட்ரால் நம்ம விட்ரால் கொடுக்க போகிறோம். ஸோ 500 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அட்மின் சார்ஜ் போயிட்டு நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு இங்கே காமிக்கும். ஸோ விட்ரா கொடுத்தோம் அப்படின்னா விட்ரா ரிக்வஸ்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ விட்ரா ரிக்வஸ்ட் ஆனதுக்கப்புறம் விட்ரால் ஹிஸ்ட்ரியில் வந்து அது காமிக்கும், நமக்கு மேபி நமக்கு 48 ஹவர்ஸுக்குள்ளே நம்ம பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டீமில் போனோம் அப்படின்னா டேரக்ட் ரெஃபரல் லெவல் எல்லாமே இங்கே இருக்குது. இதெல்லாம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டீம் ஒர்க்கில் இருக்கக்கூடிய பர்சனோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இன்கமில் போனோம் அப்படின்னா வீடியோ இன்கம், நம்ம வீடியோ இன்கமில் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்த்துக்க முடியும். அதாவது நமக்கு டெய்லி வரக்கூடிய செல்ஃப் இன்கம், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 25ஆம்தேதியிலேருந்து எனக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ டெய்லி 100 ரூபா வச்சு வந்துட்டுருக்கு, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த கல்குலேஷனில் வந்துட்டுருக்கு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லெவல் இன்கம் எல்லாம், அதாவது ரெஃபரல் இன்கம், ரெஃபரல் மூலமாக நமக்கு வரக்கூடிய இன்கம் எல்லாமே இங்கே வந்து காமிக்கும். ஸோ அதெல்லாமே இங்கே நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த எஸ்ப்ரோ மேக்ஸ் சைட்டில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஐடி பேமெண்ட் ப்ரூஃப் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள், கம்பெனியில் ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்து உங்கள் ஐடியா இன்ஸ்டன்ட்டாக ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதை பற்றி ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வாங்க, வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், குரூப்லேயும் கொடுக்குறேன். ஸோ குரூப் பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், உங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.